நினைக்கிறேன் சாக்லேட்டுங்க. இது வந்து நம்ம சாக்லேட்லாம் பண்ணுவோம்ல வீட்டில், அந்த சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஸ்கிரீம்ங்க, வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு ரெண்டு பார் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பவுட்ரு, அப்புறம் ஐஸ் க்யூப்ஸு, அப்புறம் பால், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மிக்சி ஜாரில் நான் இந்த சாக்லேட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா 2 ஸ்பூன் இருக்குது, 2 ஸ்பூனையும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ தான் ஒரிஜினல், அதோடய கலரும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஆர்டர் இதில் வேற கொஞ்சோண்டி சுகர் இருக்கும் உங்களுக்கு, அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, சரியா? அப்புறம் அதே மாதிரி நான் ஐஸ்கிரீமையும் என்ன செய்கிறேன்னா, ஒரு பக்கத்து ஒரு ரெண்டு இதாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஒரு பங்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணி உள்ளே நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிற அந்த சாக்லேட்டு இது எல்லாத்தையும் நான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு வலிச்சு ஸ்பூனில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சாக்லேட் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு வலிச்சு நான் உள்ளே போட்டுக்கிறேன். கிண்ணத்தில் இருக்கிறதையும் நல்லா வலிச்சுக்கிறேன், ஏன்னா கிண்ணத்துலேயும் ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் நல்லா வலிச்சு அதையும் எடுத்து நான் உள்ளே போட்டுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பவுடருங்க, பால் பவுடரையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பால் நான் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் நான் வச்சுருந்தாலும் 8 அந்த ஐஸ் க்யூப்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஐஸ்கிரீம் நான் சேர்த்துருக்கலாம், ஐஸ் க்யூப்ஸு யாருக்குமே பால் வேறு சில்லற இருந்ததுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கல. ஒரு 6 ஸ்பூன் வந்து சுகர் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக கம்மியாக வேணுங்கிறது அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம தினம் செஞ்சிடுறேன், மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். செமையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, அந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, நம்ம போட்டிருக்க அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் அப்படி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது சாக்லேட் சிறப்புங்க, இதையும் நான் செஞ்சுக்கிறேன். இதோட கலருக்காக கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு அட்டை நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்மெல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, ஒரிஜினல் கலரை வந்துருச்சு எனக்கு. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் இந்த சாக்லேட் சிறப்பு நம்ம ஊற்றிருந்தோம், அதனால் அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நான் வந்து இந்த கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை. இங்கே பாருங்கள் ஒரிஜினல் கலர் அப்படியே வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து இதிலேருந்து சாக்லேட் நான் சேர்த்துருக்கேனா, நான் நிறைய போட்டு இதில் சைட்லலாம் சாக்லேட் நான் கார்னிஷ்லாம் பண்ணலை, ஜஸ்ட்டு நார்மலாக இருக்கட்டுமேங்க அப்படிங்கிறதுக்காக நான் சிம்பிளாக வச்சு குடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சைடில் நீங்கள் சாக்லேட்லாம் ஊற்றி நீங்கள் சிறப்பு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்து எங்கிட்ட வெனிலா ஐஸ்கிரீம் இருந்துச்சு, ஸோ நான் அதை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாக்லேட் ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட சாக்லேட் மில்க் ஷேக் ரெடிங்க. இப்போ நான் இந்த வெயிலுக்கு இதமா நல்லா குடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். செம்மங்க, சூப்பராக இருக்குது அந்த லைட்டாக அந்த சாக்லேட்டோட ஸ்மெல்லு. நம்ம ஏற்கனவே சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்தோம்ல, அதனால் அந்த சாக்லேட்டோட ஸ்மெல்லு, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த சாக்லேட் சிரப் கொஞ்சம் ஊற்றிருந்தோம். இதெல்லாம் அந்த ஃப்ளேவர் ஃபுல் எல்லாம் வந்து அந்த ஐஸ்கிரீமு பால் பவுடர் இதெல்லாம் சேர்த்து அதோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ஒரு ஆட்டை வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டாக உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.